Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா Travis CI னா என்ன? எப்படி Travis CI யூஸ் பண்ணி ஒரு Spring Boot application Docker image build பண்றது? Build பண்ண Docker image Docker Hub la push பண்றது. Finally நம்மளோட build status email notification எப்படி configure பண்றதுன்னு சொல்லி நம்ம demo பார்க்கலாம். The Travis CI is a continuous integration tool. This tool is used to CI/CD pipeline create. The Travis use பண்ணி software product build பண்ண முடியும், test பண்ண முடியும். நம்மளோட product க்கு தேவையான எல்லா differences யூஸ் பண்ணி ஒரு Docker image build பண்ண முடியும். Build பண்ண Docker image Docker Hub la push பண்ண முடியும். நம்மளோட build status email notification இல்லனா Slack notification பண்ண முடியும். Finally நம்ம application la production la இல்லனா dev environment la deploy பண்ண முடியும். So complete CI/CD create பண்றதுக்கு இந்த tool நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த Travis CI tool க்கு நம்ம pay பண்ணனுமா அப்படினு பாத்தீங்கன்னா commercial projects க்கு நம்ம pay பண்ணனும். ஆனா open source project க்கு நம்ம free ஆ இத யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கேள்வி, இந்த Travis CI ல இருக்கிற CI/CD pipeline க்கு இந்த project build பண்ணு, அதுக்கு அப்புறம் test பண்ணு, இந்த Docker Hub accountல Docker images push பண்ணு, இந்த particular email க்கு notification அனுப்பு, இந்த cloud environmentல deploy பண்ணு அப்படினு சொல்லி இந்த configuration detailsலாம் நம்ம எப்படி கொடுக்கிறது, எப்படி நம்மளால இத inform பண்ண முடியும் இந்த Travis CI க்கு? அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த Travis YAML ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம Jenkinsக்கு Jenkins ஃபைல் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க Travis YAML ஃபைலை நம்ம யூஸ் பண்ணோம். இதுல நம்மளுடைய language, different stages செட் பண்ணலாம், எந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணனும், எந்த ஈமெயிலுக்கு நோட்டிஃபை பண்ணனும், என்னென்ன சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கற எல்லா டீடைல்ஸையும் நம்மளால Travisக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல். இந்த ஃபைலை நம்ம ப்ராஜெக்ட் உடைய ரூட் டைரக்டரியில ஆட் பண்ணனும். Travis CI அதை ரீட் பண்ணி நம்மளுடைய CI/CD பைப்லைன்ல ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போற டெமோ ஸ்டெப்ஸ்லாம் பாத்துறோம். First step பாத்தீனா சிம்பிளா ஒரு Spring REST ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான Docker ஃபைலை கிரியேட் பண்ண போறோம். இந்த CI/CD பைப்லைன்க்குள்ள எல்லா டீடைல்ஸும் இந்த Travis YAML ஃபைலை நம்ம கிரியேட் பண்ண போறோம். Third step பாத்தீனா Travis CI ல நம்ம GitHub credentials யூஸ் பண்ணி லாகின் பண்ண போறோம். லாகின் பண்ண பிறகு நம்ம ப்ராஜெக்ட்டை இன்க்ளூட் பண்ணி பில்ட் ட்ரிகர் பண்ண போறோம். Once build ஆயிட்டு இருக்கும்போது இந்த Travis CI ல நம்ம build logs செக் பண்ண போறோம். Once build success ஆன உடனே Docker Hub ல Docker image எல்லாம் கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்மளோட build statusலாம் Gmail notifications கரெக்ட்டா வருதா அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபைனலா நான் கோட்ல வந்து ஒரு எரரை கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ண நமக்கு ஃபெயில்ட் ஸ்டேட்டஸ் வருதான்னு சொல்லி நம்ம ஜிமெயில்ல செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிம்பிளான Spring REST அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த Docker ஃபைலை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒரு Docker இமேஜா பில்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் Docker Hubல இதை புஷ் பண்ண போறோம். நம்ம Travis CI/CD pipeline கிரியேட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் இந்த Travis YAML ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி Travis YAML ஃபைலை நம்ம ப்ராஜெக்டோடைய ரூட் டைரக்டரியில் கிரியேட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபைலோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லாங்குவேஜில் இந்த ப்ராஜெக்ட் எழுதியிருக்கோம் அப்படின்ற இந்த லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். JDK இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ், எந்த சர்வீஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த பைப்லைனில். அதுக்கப்புறம் நம்ம Docker இமேஜை Docker Hubல புஷ் பண்ணுறதுனால Travis CI க்கு நம்ம Docker டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ உங்களுடைய Docker Hub யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம என்கிரிப்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கணும். எப்படி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா Travisஐ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு Travis என்கிரிப்ட் இந்த கமாண்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்ரெட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த சீக்ரெட் வந்து ஒன்லி Travisக்கு மட்டும்தான் புரியும். ஏன் இதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து YAML ஃபைலில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் செக்யூர். பிஃபோர் இன்ஸ்டால் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா Docker Hubல இருந்து JDKவை புல் பண்ணுறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். Docker இமேஜையும் பில்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் Docker இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆன பிறகு நம்மளுடைய Docker Hubல இந்த Docker இமேஜை புஷ் பண்ணிவிடுவோம். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்மளோட பில்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இமெயில் ஐடிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ நம்ம Travis CIக்கு வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. சைன் வித் GitHub இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய GitHub அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி முடித்த உடனே உங்கள் GitHub அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா ரெபாசிட்ரிஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் GitHub அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பப்ளிக் ரெபாசிட்ரியும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த பேஜில் உங்களுக்கு விருப்பமான ரெபாசிட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட் டைம் மட்டும் பில்டை ட்ரிகர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா GitHubல நீங்கள் கமிட் பண்ணும்போது இந்த Travis CI உங்களுடைய சேஞ்சஸை GitHubலேருந்து புல் பண்ணி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம டேஷ்போர்டை பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்ட் பைப்லைனை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னுடைய பில்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில்டு நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக பண்ணியிருக்கேன். ஒரு பில்டுடைய அவுட்புட் பார்க்கலாம். கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Spring ப்ராஜெக்டுடைய கம்பைலேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பைலேஷன் வந்து பில்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜை நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டாக்கர் இமேஜை டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் டாக்கர் ஹப் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவிஸ் சிஐலேருந்து டாக்கர் இமேஜஸை இங்கே புஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டாக்கர் இமேஜ் வந்து இங்கே புஷ் ஆகிருக்கு. இந்த ட்ராவிஸ் சிஐ டூலேருந்து இந்த பில்டு ஸ்டேட்டஸை நமக்கு இமெயிலாக அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ பாஸ் ஆன ஒரு இமெயிலை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்ஸ் இந்த பில்டு பாஸ் ஆன உடனே நமக்கு இமெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டஸை இமெயிலில் பார்க்க முடியும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஒரு கம்பைலேஷன் எரர் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை நம்ம செக்இன் பண்ண போகிறோம், கமிட் பண்ண போகிறோம் GitHub-ல. கமிட் பண்ண உடனே ட்ராவிஸ் சிஐ இந்த கோடை புல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பில்டு ஃபெயில் ஆகும். நமக்கு இமெயிலில் வந்து ஒரு ஃபெயிலியர் மெயில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து நான் கமிட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10th பில்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பில்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பில்ட் லாக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் எரர் வந்திருக்கு. பில்டும் ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுடைய CI/CD பைப்லைன் பில்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ டாக்கர் இமேஜெல்லாம் எதுவுமே பில்ட் ஆகலை, ஏன்னா கம்பைலேஷன் எரர் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபெயில்டு ஸ்டேட்டஸை இமெயிலில் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா எரர்டுன்னு ஒரு இமெயில் வந்திருக்கு புதுசாக. ஸோ பில்டு பார்த்தீங்கன்னா 10 எரர்ட் இமெயில் வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் 10 as errored. Hi friends, இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ட்ராவிஸ் CI என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for your support and all the best for your career. Thank you.